ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் சீசன் 2 டென்த் எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே சியோக்க தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பயவுள்ள ஜாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப ஜாங்கோட மெமரியை ரீட் பண்ணும்போது ஹீரோ கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற விஷயமும் சியோக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை நினைச்சு பார்க்கும் போதுதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம சியோக்கு ஹீரோவோட பாட்டியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் சியோக்கை கட்டி பிடிச்சி நீங்க ஒரு ஹீரோங்கிற அளவுக்கு பேசியிருப்பான், ரொம்பவே பாசமா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க செஞ்ச உதவிக்கு என்னைக்காவது நான் பதில் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. இதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம சியோக்கு இருந்துட்டு வேங்க கிட்ட லீச்சங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை கொலை பண்றது மட்டும்தான் என்னோட ஒரே டார்கெட், சோ உன்னோட வழி வேற என்னோட வழி வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்திருப்பான். அப்ப வேங்க இருந்துட்டு, ஆமா தம்பி என்னோட வழி வேற, நான் ஹீரோவோட பவரை மொத்தமா எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த பிளானுக்கு வெள்ள மண்டச்சி ஆப்படிச்சு விட்டுட்டான், அதனால என்னுடைய ஐடியாவை நானே மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவரை யூஸ் பண்ணி சியோக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். சியோக்கு என்ன நடக்குதுனே புரியல. சியோக்கு மொத்தமா லாக் பண்ணி வேங்க இருந்துட்டு, உன்னால மெமரியை ரீட் பண்ணவும் முடியும், எரேஸ் பண்ணவும் முடியும், டெரிட்டரியும் உன்னால பார்க்க முடியுது, அது மூலமா உன்னால இன்டராக்ஷன் வேற பண்ண முடியுது. சோ இவங்க எல்லாத்தை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு அவங்க பவர் எதுக்கு அப்படின்ட்டு சியோக்க கொள்ள பிளான் பண்றா வேங்க. சும்மா கண்ணா அப்படின்னான்னு சியோக்க தெருக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சியோக்க மொத்தமா லாக் பண்ணி இவன் பவர் யூஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பீஸையும் வர வச்சிடறான் சியோக்க கொள்றக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோவோட மெமரியில இருந்து ஹீரோயின் வெளியே வந்திருப்பான். கரெக்டா டெரிட்டரியும் ஓபன் ஆயிருக்கும். அதுவும் இப்ப ஓபன் ஆன டெரிட்டரி சிட்டி ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. சோ வேங்க் சியோக்கு கொல்ல வரும்போதே டெரிட்டரி ஓபன் ஆயிருச்சு, ஹீரோ திரும்பி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பாக்கற வேங்க்கு செம ஹாப்பி ஆயிருது. ஆனா இருந்தாலும் சியோக்கு இப்ப விட்டு வச்சா அது வேங்க்கு டேஞ்சரா போயின்னு சொல்லி சியோக்கு கொல்ல ட்ரை பண்றான். பட் சியோக்கு மொத்தமா அவன் பவரை யூஸ் பண்ணி வேங்க அநியாயத்துக்கு தெரிக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வேங்கோட கதையவே முடிக்க பாக்குறான் சியோக்கு. இருந்தாலும் வேங்க் இவனோட டார்கெட் இல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீகன் கூட திருப்பியும் கனெக்ட் ஆயிருப்பான். ஆனா ஹீரோவோட ஹேர் ஸ்டைல் பார்க்கும் போது வீகன் டவுட் வந்திருக்கும், இன்னும் கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, ஏன்னா சைன் பண்ணாதான் இவனுக்கு மண்டை நூடுல்ஸ் மண்ட மாதிரி ஆயிருமே. அப்ப ஹீரோ இருந்துட்டு, ஒரு சிம்பிள் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி உங்களுக்காக நான் இருப்பேன் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அதை விட புனிதமானது புனிதமானது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற வீகனுக்கு செம ஹாப்பி. அதே நேரத்துல மாவோக்கி ஹீரோக்கு பிடிச்ச வித்தியாசமான ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ஏன்னா இப்பதான ஹீரோ ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். அப்ப அவன் சியோக்கு பத்தி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ கண்ணு முழிக்கும் போது டெரிட்டரி ரொம்ப பெருசா ஓபன் ஆச்சு, அப்போ வேங்க் சியோக்கு கொல்ல ட்ரை பண்ண விஷன் ஹீரோயினுக்கும் வந்திருக்கும். இந்த விஷயத்தை சொல்றா, இத கேக்குற மாவோகிக்கு செம ஷாக் ஆகுது. சோ ஹீரோவோட பவரை எடுக்க முடியல அப்படிங்கற காண்டில சியோக்கோட பவரை எடுக்க ட்ரை பண்றான் அப்படிங்கறது உங்களுக்கு புரியுது. அப்படினா இனிமேல் சியோக்கும் வேங்கும் ஒன்னா இருக்க சான்ஸ் இல்ல, தனித்தனியா தான் இருப்பானுங்க. எப்படியாவது இவங்கள புடிச்சாகணும் அப்படினு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு, ஹீரோ அன்கான்ஷியஸா இருக்கும்போது இன்னொரு விஷனும் வந்ததா சொல்றா. அதுல சியோக்கு ஹீரோவோட பாட்டியை மீட் பண்ணிருக்கான் அப்படிங்கற விஷயத்தை சொல்றாங்கிட்டு உங்க பொண்ண பாத்தீங்கன்னா என் வைஃப் அங்க நல்லா இருக்காளான்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான். சோ இத ரீட் பண்ற ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது, சியோக்குள்ள இன்னும் அந்த நல்லவன் இருக்கான் அப்படின்னு. அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. நம்ம மோடாக்கு ஜூனியர் டிடெக்டிவ் கிட்ட தயவு செஞ்சு எல்லாத்தையும் அலர்ட்டா இருக்க சொல்லி, எப்படி இருந்தாலும் சியோக்கு வருவான், இந்த சான்ஸ் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த நியூஸும் டிவியில பிளே ஆயிட்டு இருக்கு. இத சியோக்கோட அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க. லீச் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட இருந்து 120 பில்லியன் அமௌண்ட்டையும் ரிட்ரீவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. சோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர லீச் மேல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு காண்டாகுது, இருந்தாலும் மோடாக்கு எதையும் தடுக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா இதெல்லாம் இவனுக்கு தேவைதான். அதுக்கப்புறம் லீச் அங்க போலீஸ் வண்டியில கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே நம்ம ஆளுகளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா சியோ கண்டிப்பா வருவான் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும்.
தெரியுது. நம்ம டீம்ல மோப்பம் பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கானே, எப்பவும் போல அவனுக்கு ஒரு ஜன்னல் சீட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு மோப்பம் பிடிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளு புல்டாக மாதிரி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தான் வரான். நம்ம ஹீரோ இவங்க வந்து ரீச் பண்ண வேண்டிய பிரிசன் முன்னாடிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோயின் கான்டாக்ட் பண்ணி கேட்டா இங்க சியோக்கு வரல அப்படிங்கிற விஷயத்தையும் ஹீரோ சொல்லிடுறான். அப்ப திடீர்னு கரெக்டா நம்ம பாங்குக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. அப்ப போலீஸ் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர்னால அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. மோடாக்கும் உள்ள பூந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுவான், பட் அவனாலையும் சுத்தமா முடியல. அப்பதான் ஆப்போசிட்ல சியோக்கு இருக்கிறதையும் நோட் பண்றான். வண்டி கண்ணா பின்னான் போது ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு மோடாக் வண்டியை நிறுத்திடுறான். அப்ப கரெக்டா பின்னாடி வந்துட்டு இருக்கிற நம்ம ஆளுக வண்டியை சியோக்கு பாத்துறான். சோ இவன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஆளுக வண்டியை ஒரு வழி பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு தான் அறக்க பறக்க வந்துட்டு இருக்காரு. சியோக்கு நம்ம மோடாக் எல்லாம் அசால்ட்ட தெறிக்க விட்டுறான். அது மட்டும் இல்லாம தடுக்க வந்த போலீஸ்காரங்களை அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு லீச்சங்கோட பஸ்ஸையும் ஆட்டையை போட்டு போயிடுறான் சியோக்கு. இப்ப சியோக்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த மெமோரியல் பார்க்ல தான் இருக்காங்க. அப்ப அவங்க மிஸ் லீ கிட்ட ஏமாத்துறவங்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, பணத்தையும் ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்றது, இதை எதையுமே பாக்குறதுக்கு நீ இங்க இல்லாம போயிட்ட, நீ மட்டும் இங்க இருந்திருந்தா என் பையன் இப்படி மாறி இருக்க மாட்டான், ஏன்னா உன் பேச்சு அந்த அளவுக்கு கேட்பான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம சியோக்கும் பஸ் அந்த மெமோரியல் பார்க் முன்னாடி தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. உள்ள ஆல்ரெடி ஒரு போலீஸ்கார் அடிபட்டு கிடக்கிறான். அவனை பஸ் விட்டு வெளியே போக சொல்லி பர்மிஷனும் கொடுக்கிறாரு. ஏன்னா இவரு டார்கெட் லீச்சங் மட்டும்தான். சோ லீச்சங்க பழி வாங்கலான்னு பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இன்னுமே என்கரேஜ் பண்ணுது சியோக்க. அப்ப அவர் பவர் யூஸ் பண்ணி பஸ்ஸோட இன்ஜினை கண்ணா பின்னால் ஓட வைக்கிறாரு. பஸ் ஃபுல்லா புகையா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சோ பின்னாடியே வந்துட்டு இருக்க நம்ம ஆளுகளுக்கும் தெரிஞ்சது இந்த மெமோரியல் பார்க் கிட்ட தான் போயிருக்கான் அப்படின்னு. பஸ்ஸோட இன்ஜினும் கண்ணா பின்னான்னு ஓடி ஓவர் ஹீட் ஆயிருக்கு. பஸ் ஃபுல்லாவே புகையா ஃபார்ம் ஆயிருச்சு. லீச்சங் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருக்கான், நான் கொலை பண்ணலடா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு. அதே டைம்ல இப்ப அந்த பஸ்ல இருந்து வெளியே வந்த போலீஸ்காரன் அவன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி பஸ்ஸுக்குள்ள லீச்சங்கும் சியோக்கு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல பஸ்ஸே வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்தை கிராஸ் பண்ற சியோக்கோட அம்மாவும் இதை கேட்டுறாங்க. லீச்சங்கும் கத்தி கதறி கூத்தாடிட்டு இருக்கான், என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு. அப்ப கரெக்டா பஸ் கிட்ட சியோக்கோட அம்மா வந்துடுறாங்க. இந்த கேப்ல லீச்சங்க பஸ்ஸோட விண்டோ உடைச்சிட்டு வெளியே குதிச்சிடறான். சியோக்கும் விட்டுற மாதிரி இல்ல, ஆனா அவங்க அம்மா நடுவுல வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, தயவு செஞ்சு உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் அவன் பாடியை மொத்தமா கண்ட்ரோல்ல எடுத்து அவங்க அம்மாவே கொலை பண்ண பாக்குது. சியோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்ல. அதே நேரத்தில் அங்க வர நம்ம டீம் ஆளுக லீச்சங்க லாக் பண்ணிடுறாங்க. பட் சியோக்கோட அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு போகுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி சியோக்கு தெரிக்க விட்டுறான். இந்த கேப்ல பாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்பவும் போல டெரிட்டரிய வர வச்சிடறாரு. ஆனா இப்ப சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்னால அந்த டெரிட்டரியவே அப்சர்வ் பண்ண முடியுது. சோ டெரிட்டரி அங்கிருந்து காணாம போயிருது. இதை பாக்குற ஹீரோக்கு செம ஷாக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை லாக் பண்றா சியோக்கு. ஒரு கண்ணாடியை வர வச்சு ஹீரோட கதையை முடிக்கலாம்னு பார்க்கும்போது சியோக்கே கிட்டத்தட்ட அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ கிட்ட சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சியோக்கு அவன் கையிலேயே அந்த கண்ணாடி பீஸை ஏத்திக்கிறான் ஹீரோவை காப்பாத்துறக்காக. கரெக்டா நம்ம மோடாக்கும் அங்க வந்துடுறான் கண்ணோட. சோ மோடா கிட்ட இருந்து காப்பாத்தினேன் சியோக்கு அங்கிருந்து திரிக்க விட்டுறான் நம்ம ஹீரோ. சியோக்கும் தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஆப்டர் லைஃப்ல இதை பத்தின டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. மோடாக்கு இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி வேங்கும் சியோக்கும் ஒன்னு சேரக்கூடாது, அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப கடைசியா சியோக்குனால டெரிட்டரி அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. சோ இனிமேல் டெரிட்டரிக்குள்ள போகும்போது இவங்க மட்டும் பவர்ஃபுல்லா மாற மாட்டாங்க, சியோக்கும் இன்னும் பவர்ஃபுல்லா மாறுறான். அதனால டெரிட்டரி வச்சு இவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது சியோக்கை பொறுத்த வரைக்கும். அப்ப வீகன் இருந்துட்டு சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் அவனை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்குது. பட் இருந்தாலும் அதனால முடியல. இன்னுமே சியோக் நல்லவனா இருக்கிறதுனாலதான் இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் எதுவும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சியோக்குமே அந்த ஈவில் ஸ்பிரிட் அவனை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுல இஷ்டம் இல்ல, நடந்த விஷயத்துக்கு அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். அதனாலதான் என்னை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கூட அவன் அவனையவே ஹர்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மோடாக்கு காண்ட் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு நீ தான் சியோக்க தப்பிக்க வச்ச, தயவு செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மாவோகிக்குமே டென்ஷன் ஆகுது, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோ இருந்துட்டு அந்த சமயத்துல அவன் ஈவில் ஸ்பிரிட்டா இல்ல சியோக்கா மட்டும்தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்மளுக்கு சியோக்கா தான் காட்டுறாங்க. பயபுள்ள நடந்த விஷயத்தில நினைச்சு ரொம்பவே அப்செட்டா இருக்கான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ட தயவு செஞ்சு வெளியே போயிருன்னு சொல்றான். அது கேட்கிற மாதிரி இல்ல, நான் உயிரோடு இருந்தா தான் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா ஈவில் ஸ்பிரிட் விட மாட்டேங்குது. தம்பி இதுக்கு மேல நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவெடுக்கணும், நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட் கவலைப்படாத, உனக்காக நான் நிறைய பேர்த்த பழி வாங்குவேன். லீ சங் ஹீரோ அப்புறம் உங்க அம்மா எல்லாத்துக்கதையும் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இவனால எதுவுமே பேச முடியல பாவம். அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளா இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாவோக்கி இருந்துட்டு சியோக்கோட அம்மாவோட மெமரி எரேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வேங்க பத்திர நினைப்புதான் வருது. ஏன்னா சியோக்கோட பவரை அவனால எடுக்க முடியல. டெரிட்டரி இருந்தனால சியோக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்கிறது வேங்குக்கு நல்லாவே தெரியும். பட் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கிற ஆள் கிடையாது வேங்கு. இப்ப வரைக்கும் எந்த மூவ் பண்ணாம இருக்கான். சோ கண்டிப்பா ஏதாவது பிளானோட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ தான் சியோக்கோட அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்களும் இப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நடந்த சம்பவம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. மாவோக்கு எரேஸ் பண்ணனால கடைசியா மிஸ் லீயோட மெமோரியல் பிளேஸுக்கு போய் ப்ரே பண்ணது மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்கு. பட் சியோக்கு நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஆறுதலா இருக்கான். அதே நேரத்துல நம்ம மோடாக்கு லீ சங் என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா லீ சங் இவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம, ஏன்டா இன்னும் சியோக்கு உயிரோடு விட்டு வச்சிருக்கீங்க, அவனை துரத்தி துரத்தி வேட்டையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்டா, அது மட்டும் இல்லாம வேங்க வேற ஒரு பக்கம் என்னை தேடிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் மோடா கடுப்பா எங்க கிளம்பலான்னு பாக்கும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் நான் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மோடாக்கு ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் பண்ண அத்தனை விஷயத்துக்கு மாஸ்டர் மைண்டே வேங்க தான், அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, பட் நான் உனக்கு தரேன், ஆனா சிஓ கிட்ட இருந்தும் வேங்க கிட்ட இருந்து நீ என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுட்டு இருக்கான். மோடாக்கு இருந்துட்டு எங்கதான் அந்த எவிடன்ஸ் வச்சிருக்க, அதையாவது சொல்லி தொழடான்னு கேட்கிறான். அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வேங்க லீ சங் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அங்க இருக்கிற ஆளுகளை கனக்கொடுறது கொண்டிருப்பான். இதை ஒருத்தன் வீடியோ கால்ல வேற காட்டிட்டு இருக்கான் லீ சங் கிட்ட. அப்ப வேங்கே அந்த போனையும் வாங்கி பேசியிருப்பான். சோ இந்த விஷயத்தை தான் லீ சங் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை நம்ம டீம் சேர்ந்தவங்க இப்ப பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ரூஃப வச்சு வேங்க இவங்கனால ஜெயிலுக்குள்ள போட முடியும். ஆனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சுன்னா சியோக்கு வேங்க சும்மா விட மாட்டான். அவன் மனைவி இறந்ததுல வேங்குக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு தெரிய வந்துரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் சியோக்கு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நம்ம நம்ப வைக்கணும், என்னையும் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர வச்சீங்க, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிய வச்சீங்க. சோ இதே மாதிரி நம்ம சியோக்கு பண்ணலாம்னு சொல்றான். பட் இதுல மோடாக்கு இஷ்டம் இல்ல, ஏன்னா இதெல்லாம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு டைம் இல்ல. அதுக்குள்ளயும் லீ சங்கோட கதைய சியோக் முடிச்சிருவான். அது மட்டும் இல்லாம சியோக் எங்க இருக்கான்னு கூட நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் டெரிட்டரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சியோக்குனாலையும் டெரிட்டரியை ரீட் பண்ண முடியும், கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். சோ டெரிட்டரி வழியில ஹீரோனால சியோக்க கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடுறாங்க. அதே நேரத்துல ஜெயில இருக்கிற லீ சங்க தான் காட்டுறாங்க. பயபுள்ள செல்லுக்குள்ள இல்லாம உடம்பு செல்லு பில்டப் போட்டு அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் ஜாலியா படுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டர் ரொம்பவே தொல்லை பண்றான். ஏதாவது எனக்கு போன் வந்துச்சா மோடாக்கு ஒருத்த கூப்பிட்டுருக்கணுமே அப்படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே கிடக்கிறான். பட் எந்த கால வரல, நீ டப்பி சத்தி படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு செம டவுட்டா இருக்கு, என்னடா எவிடன்ஸ் பார்த்துட்டா இந்நேரம் எனக்கு கால் வந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி டாக்டர் கிட்ட பேசலான்னு பார்த்தா அங்க வேங்க நின்னுட்டு இருக்கான். டாக்டரோட கதையை முடிச்சுட்டு லீ சங்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம வேங்கும் லீ சங்கோட கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன மாதிரியே டெரிட்டரியை கிரியேட் பண்ணி சியோ கூட பேச ட்ரை பண்றான். ஹீரோ பேசுறது சியோக்கு கேக்குது. அப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப உங்க அம்மா சேஃபா இருக்காங்க, காப்பாத்தியாச்சுன்னு சொல்லும் போது சியோ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிப்பாரு, நாங்க எல்லாரும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் உங்க கையாலேயே உங்க அம்மாவை கொண்டிருப்பேன், நான் பார்த்த சியோக்கு இப்படி கிடையாது, இத உங்க அம்மாவும் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்குள்ள உன்னை பத்தி இருந்த எல்லா பேட் மெமரிஸ் நாங்க எரேஸ் பண்ணிட்டோம், உனக்காக நான் மட்டும் இல்லாம என் டீம் சேர்ந்தவங்க உங்க அம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ பழைய சியோக்கா திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறான். அப்ப நம்ம சியோக்கு ஒரு முடிவு எடுத்து தைரியமா அங்கிருந்து எந்திரிச்சு வராரு. சோ சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்னாலையும் சியோக்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு காட்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம வேங்கு ஒரு மீடியா ஆபீஸ்க்குள்ள வரான். கையில ஒரு பாக்ஸ் இருக்கு, தூக்கி வீசினா அதுக்குள்ள ஒரு தலை இருக்கு. தம்பிகளா, ஹவுசிங் ஸ்கேம்ல உங்க எல்லாத்தையும் ஏமாத்தனா பாத்தீங்களா, அந்த லீச்சங்கோட தலையை தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்கள பரபரப்பாயிடுறாங்க. நம்ம டீம் ஆளுகள்லாம் சியோக்கோட அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கா, ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்காங்க, சியோக்கு வருவான் அப்படின்னு. அப்ப கரெக்டா நம்ம மோடாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, ஜெயில இருக்கிற லீச்சங்க காணும் அப்படின்னு. பட் ஆனா இந்த இமேஜ பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி வேங் தான் இருக்கான்னு. மோடா கிளம்பலான்னு பார்த்தா அங்க நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கிறத மாவோக்கி பாத்துறாங்க. பயபுள்ள வேங் பிரஸுக்கு லைவா பேட்டி கொடுக்கறான். இத பாக்குறவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம வேங் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது, நான் எங்க இருந்து உங்களுக்கு பதில் சொல்றதுன்னே தெரியல, லீச்சங்க தான் இத்தனை விஷயம் பண்ணா அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் அவனுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டே நான் தானே, பாவம் வேற வழியே இல்லாதனால அவனோட தலையை எடுக்க வேண்டியதா போச்சு, அது மட்டும் இல்லாம சியோக்கோட ஒய்ஃபை கொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்றான். இந்த நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கிறத சியோக்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். சோ நல்லவனா திருந்தி போயிட்டு இருந்தவனை திருப்பி ஈவில் ஸ்பிரிட்டா மாத்தி விட்டுட்டான் இந்த வேங்கு. சியோக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது, பயவுள்ள எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் இந்த வேங் தான் அப்படின்னு. சோ அந்த இடத்துக்கு நம்ம சியோக்கும் வந்துடுறான். பாக்குறவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. போலீஸ்காரங்க அத்தனை பத்தி கண்ட்ரோல் பண்ணி மொத்தமா வேங் சைடு திருப்பி விட்டுறான். இவன் பவரை யூஸ் பண்ணி கேமராவையும் பஸ்ட் அவுட் பண்ணி விட்டுறான். நம்ம சியோ ஆல்ரெடி கடும் கோபத்துல இருக்கிறவன் மொத்தமா வேங்க லாக் பண்றான். ஆனா இவ்வளவு நடந்து இந்த வேங் பைப்புல வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, தம்பி இத்தனை நாள் பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க, அதெல்லாம்
என்னுடைய ரிவெஞ்சா, இது டைரக்ட் பண்ணதே நான் தான், நீ பழி வாங்க வேண்டிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சியோக்கு கொல காண்ட் ஆகுது. ஒரே திருப்புல வேங்கோட கதையை மொத்தமா முடிச்சிடறான் நம்ம சியோ. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நார்மல் பப்ளிக் செம பேனிக் ஆயிடுறாங்க. அதோட நிறுத்தாம சியோக்கு வேங்கோட சோலை எடுத்துக்கிறான். சோ ரெண்டு ஈவில் ஸ்பிரிட் இப்ப சியோக்குள்ள இருக்கு. சோ ஆல்ரெடி இருந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்ட இப்ப வந்திருக்கிற வேங் ஈவில் ஸ்பிரிட் கதையை முடிச்சிருது. மொத்தமா சியோக்க வேங் ஈவில் ஸ்பிரிட் கண்ட்ரோல்ல எடுக்குது. அப்போ வேங் இருந்துட்டு எனக்கு எண்டு கடை கிடையாதுடா, இதுக்கு மேல உனக்குள்ளதான் நான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறான். அந்த இடத்துல மரண மாசம் இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.